டெவலப்பிங் கண்ட்ரிஸை பாதிக்கக்கூடிய முக்கியமான விஷயம் எதுன்னு பார்த்தீங்கன்னா குழந்தை பருவ உடற்பருமன், அதாவது சைல்டுஹுட் ஒபிசிட்டி. இந்த மாதிரி ஜங்க் ஃபுட்ஸ் மெயினாக பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி மல்டிநேஷ்னல் அவுட்லெட்டில் நிறையா கிடைக்கிது. அது மட்டும் இல்லாமல் லோக்கல் பேக்கரிஸ், ஃப்ரெஷ்ஷான சிறப்பான உணவுப் பொருட்களை வைத்து மட்டும்தான் நாங்கள் உணவை தயாரிக்கிறோம் அப்படிங்கிற விஷயத்தை அவங்க சொல்கிறாங்க. ஆனால் அதெல்லாம் விளம்பரங்கள் மட்டும்தாங்க. வளர்ந்த நாடுகளுக்கு ஒரு கட்டுப்பாடும், வளர்ந்து வரக்கூடிய நாடுகளில் ஒரு கட்டுப்பாடும் தான். இந்த மாதிரி ஜங்க் ஃபுட்ஸ் கொடுக்கக்கூடிய அவுட்லெட்ஸான சிஎஃப்சி, மக்கு டொனால்டெலாம் இருக்காங்க இல்லைங்களா, இவங்களுக்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா நிறைய விதிமுறைகளே வச்சுருக்காங்க. குறிப்பாக பார்த்திங்கன்னா ஒரு உணவில் இவ்வளோ லெவலுக்கு மேலே சர்க்கரை இருக்கக்கூடாது, இப்படிப்பட்ட உணவுகளை சாப்பிடுவதன் மூலமாக விரைவில் நோயை தேடிக்குவோம். அது மட்டும் இல்லாமல் பார்த்திங்கன்னா இன்றைக்கி உலகம் முழுவதும் ஒரு முக்கியமான பேண்டமிக்லேருந்து வெளியே வந்துச்சு, இந்த கோவிட்ங்கிற பேண்டமிக்லேருந்து வெளியே வந்துச்சு. ஆனால் ஆத்திச்சூடி நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா வீக்கெண்ட்ஸில் ஞாயிற்றுக்கிழமை எங்காவது ஒரு மல்டிநேஷ்னல் ஃபுட் அவுட்லெட்டில் போய் சாப்பிட்றது வந்து குறிப்பாக சிட்டியில் இருக்கக்கூடிய மக்களுடைய ஒரு பழக்க வழக்கமாக மாறிடுச்சு. நான் ஒரு முக்கியமான விஷயத்த உங்களுக்கு சொல்லணும்னு ஆசைப்பட்றேன். குறிப்பாக வளர்ந்த நாடுகளான அமெரிக்கா, ஃப்ரான்ஸ், யூகே, அது இங்கிலாந்து, இது போன்ற நாடுகளில் பார்த்தீங்கன்னா இந்த மல்டிநேஷ்னல் அவுட்லெட் இருக்கு இல்லைங்களா, இவங்களுக்கெல்லாம் ஒரு கடுமையான உணவு சார்ந்த விதிமுறைகளை நிர்ணயிச்சிருக்காங்க. கடந்த 15 வருஷமாக இந்த மேலை நாடுகளில் பார்த்தீங்கன்னா ஜங்க் ஃபுட் சாப்பிட்றதுனால எந்த அளவுக்கு உடம்பை கெடுக்கும் அப்படிங்கிற ஒரு கேம்பெயினிங் வந்து ஸ்ட்ராங்காக பண்ணுறாங்க. அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஜங்க் ஃபுட்ஸ் கொடுக்கக்கூடிய அவுட்லெட்ஸான சிஎஃப்சி, மக்கு டொனால்டெலாம் இருக்காங்க இல்லைங்களா, இவங்களுக்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா நிறைய விதிமுறைகளே வச்சுருக்காங்க. குறிப்பாக பார்த்திங்கன்னா ஒரு உணவில் இவ்வளோ லெவலுக்கு மேலே சர்க்கரை இருக்கக்கூடாது, இவ்வளோ லெவலுக்கு மேலே சேச்சுரேட்டட் ஃபேட் இருக்கக்கூடாது, இவ்வளோ லெவலுக்கு மேலே டிரான்ஸ்ஃபேட் இருக்கக்கூடாது, இல்லை சுத்தமாகவே டிரான்ஸ்ஃபேட் இருக்கக்கூடாதுன்னு அப்படின்னு சொல்கிறாங்க. அதே சமயத்தில் பார்த்திங்கன்னா வளர்ந்து வரும் நாடுகளான இந்த டெவலப்பிங் கண்ட்ரிஸ்ன்னு சொல்கிறாங்க இல்லைங்களா, இந்தியா, ஸ்ரீலங்கா, பாகிஸ்தான், பர்மா, இது போன்ற சவுத் ஈஸ்ட் ஏஷியன் கண்ட்ரியில் வளர்ந்து வரக்கூடிய நாடுகளெல்லாம் பார்த்திங்கன்னா இவங்க மேலே எந்த விதமான கட்டுப்பாடு பெருசாக இல்லைங்கிறதான் உண்மை. இப்போது இதே நான் சொன்ன இந்த மல்டிநேஷ்னல் அவுட்லெட் இருக்கு இல்லைங்களா, இங்கே நீங்கள் வாங்கக்கூடிய ஒரு சிக்கன் ப்ரிப்பரேஷனாக இருக்கட்டும், ஒரு பர்கராக இருக்கட்டும், அமெரிக்கா, லண்டன், ஃப்ரான்ஸை விட 6 மடங்கு சேச்சுரேட்டட் ஃபேட்னுடைய அளவு அதிகம், டிரான்ஸ்ஃபேட்ஸ் ஆட் பண்ணுறாங்க. ஆனால் இவங்க விளம்பரம் பண்ணலன்னு பார்த்திங்கன்னா ஃப்ரெஷ்ஷான சிறப்பான உணவுப் பொருட்களை வைத்து மட்டும்தான் நாங்கள் உணவை தயாரிக்கிறோம் அப்படிங்கிற விஷயத்தை அவங்க சொல்கிறாங்க. ஆனால் அதெல்லாம் விளம்பரங்கள் மட்டும்தாங்க. நீங்கள் இந்த அவுட்லெட்டில் போய் உங்களுடைய பர்கரில் எவ்வளோ சுகர் இருக்குது, உங்கள் பர்கரில் எவ்வளோ டிரான்ஸ்ஃபேட் இருக்குது, உங்கள் பர்கரில் இல்லை அவங்க கொடுக்கக்கூடிய சிக்கன் ப்ரிப்பரேஷனில் எவ்வளோ சேச்சுரேட்டட் ஃபேட் இருக்குங்கிற விஷயத்தை கேளுங்க. கண்டிப்பாக சொல்ல மாட்டாங்க, இல்லை அவங்ககிட்டருந்து பார்த்திங்கன்னா அந்த இன்ஃபர்மேஷன் அவங்களுக்கே தெரியாது. ஸோ வளர்ந்த நாடுகளுக்கு ஒரு கட்டுப்பாடும், வளர்ந்து வரக்கூடிய நாடுகளில் ஒரு கட்டுப்பாடும் தான் இப்போதைக்கு இருக்குது. இப்படிப்பட்ட உணவுகளை சாப்பிடுவதன் மூலமாக விரைவில் நோயை தேடிக்குவோம். அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி உலகம் முழுவதும் ஒரு முக்கியமான பேண்டமிக்லேருந்து வெளியே வந்துச்சு, இந்த கோவிட்ங்கிற பேண்டமிக்லேருந்து வெளியே வந்துச்சு. ஆனால் இன்றைக்கி உலகம் முழுவதும் பாதிக்கக்கூடிய, குறிப்பாக டெவலப்பிங் கண்ட்ரிஸை பாதிக்கக்கூடிய முக்கியமான விஷயம் எதுன்னு பார்த்தீங்கன்னா குழந்தை பருவ உடற்பருமன், அதாவது சைல்டுஹுட் ஒபிசிட்டி. இன்றைக்கி பார்த்தீங்கன்னா எல்லாருக்கும் குழந்தைகளை கொழு கொழுவுன்னு பார்க்குறதுக்கு ரொம்ப சந்தோஷம். குறிப்பாக பார்த்தீங்கன்னா அமுல் பேபீஸ்ன்னு சொல்லுவாங்க, பட் குண்டு குழந்தைகள், அணுகுண்டு குழந்தைகள்னு உலக சுகாதார நிறுவனமே சொல்லுதுங்க. ஸோ தயவுசெய்து விஷயம் நல்லா புரிஞ்சுக்குங்க. இன்றைக்கி உங்கள் குழந்தைகள் வெயிட் போடுறதுக்கு முக்கியமான காரணம் இந்த மாதிரி ஜங்க் ஃபுட்ஸ் தான். இந்த மாதிரி ஜங்க் ஃபுட்ஸ் மெயினாக பார்த்திங்கன்னா இந்த மாதிரி மல்டிநேஷ்னல் அவுட்லெட்டில் நிறையா கிடைக்கிது. அது மட்டும் இல்லாமல் லோக்கல் பேக்கரிஸ், வீட்லேயே சில நேரங்களில் நம்ம தேவையில்லாத ஜங்க் ஃபுட்ஸை வெளியிலேருந்து வாங்கிக்கணும்னு செஞ்சு கொடுக்குறோம். முடிந்த அளவுக்கு இந்த மாதிரி அவுட்லெட் போகாமல் இருக்கிறதே நல்ல விஷயங்க. பாக்கெட்டும் மிச்சமாகும், ஆரோக்கியம் சிறப்பாகும். இதையெல்லாம் தவிர்த்து விட்டு முழுமையான ஆரோக்கியமான சிறப்பான நல்ல உணவுகளை கொடுப்பதன் மூலம் நீங்களும் ஆரோக்கியமாக இருக்கலாம், உங்கள் குழந்தைகளும் ஆரோக்கியமாக இருப்பாங்க. இந்த காணொலி பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தொடர்ந்து இணைந்து எங்களுடன் பயணம் செய்யுங்கள். நன்றி, வணக்கம்.